சாய் பாபானாலே வந்து பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் கொடுக்கும் தன்மை அன்பு உயர்ந்த நிலைக்கு சாதாரண மனிதனை கொண்டு போகக்கூடிய சக்தி என்னடா அவருக்கு இவ்வளவு பெரிய பேரு புகழ் அந்த காலகட்டத்திலேயே அம்மான் மலையில சாய் பாபா இருந்தப்ப இவரு கண்ண மூடி வேண்டார்னா உடனே சாய் பாபா இங்க சூட்ச முடிஞ்சு என் காட்சி கொடுத்து ரெண்டு பேரும் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்தது குருவே சரணம் ஞான குருவே சரணம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பிரதர் ஏன்னா உங்களோட வார்த்தை அது வெறும் வார்த்தையில் சக்தி மிகுந்த வார்த்தைன்னு தான் சொல்லணும் ஆணித்தரமான பேச்சு வெட்ட வெளிச்சமாக நீங்கள் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு அப்படியே இந்த சித்தர் ஞான பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது முதல்ல பர்பிள் கலராக நீலம் அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட்டு வந்துச்சு எல்லாமே நொடி தான் அந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டி எனக்கு ஒரு விஷயத்தை உணர்த்திட்டு போனச்சுங்கிறது அப்புறம் என்னை அறியாமல் நான் அழுகிறேன் பிறந்ததுலேருந்து இறப்பு வர உள்ள அந்த நாடகத்தை அந்த நாடக சக்கரத்தை ஒரு நொடியில் உணர்த்திட்டு போச்சு அந்த அறிவை பார்த்து தான் பிரதர் நான் உண்மையாகவே பயந்துட்டேன் இந்த நேரத்தில் கண்ணீர் மல்கி உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பிரதர் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் சாய்பாபாவுக்கு நிறைய டிவோட்டீஸ் இருக்காங்க சாய்பாபா மேலே மிகப்பெரிய நம்பிக்கை மிகப்பெரிய மரியாதை சாய்பாபானாலே வந்து பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் கொடுக்கும் தன்மை அன்பு யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய விஷயம் பல பேரோட தலையெழுத்தையே மாற்று எழுதக்கூடிய ஆற்றல் உயர்ந்த நிலைக்கு சாதாரண மனிதனையும் கொண்டு போகக்கூடிய சக்தி ஒரு சித்தி நிலைகளை ஈஸியாக ஒருத்தனை அடைய வைக்கக்கூடிய சக்தி இப்போ சாய்பாபாவோட மிக நெருங்கிய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் இமயமலையிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்து இங்கே சமாதி நிலை அடைந்த சத்யானந்த சுவாமிகள் இன்னொரு பேர் கோலிபி சுவாமிகள்னு அவருக்கு பேர் அவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சாய்பாபா கோயில் ஒன்று இருக்கும் அந்த சாய்பாபா கோயில் தான் பளிங்கல் இல்லாமல் கருங்கல்ல செஞ்சுருப்பாங்க அந்த சாய்பாபா அந்த சாய்பாபா சிலைக்கு பக்கத்தில் தான் சத்யானந்த சுவாமிகள் அல்லது கோலிபி சுவாமிகள் அவரோட ஜீவசமாதி இருக்கும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நல்ல ஆற்றல் மிகுந்த இடம் அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக ஒன்றா இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் இவருக்கு ஏன் கோலிபி சுவாமிகள் பேர் வந்ததுன்னா கஷ்டத்தில் வரவங்களுக்குலாம் கோலிபி அள்ளி கொடுப்பாரு ஃபுல்லாக தங்க காசாக மாறிடும் அந்த காலகட்டத்தில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்திலே இமயமலையில் சாய்பாபா இருந்தப்போ இவர் கண்ணை மூடி வேணாருன்னா உடனே சாய்பாபா இங்கே சூட்சம் ரீதி என் காட்சி கொடுத்து ரெண்டு பேரும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நிகழ்ந்தது அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் மிக்க மகான் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா அவர்கள் எதனால் அவருக்கு இவ்வளோ பெரிய பேர் புகழ் நிறைய மகான்கள் இருந்தாங்க நிறையா பேர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க இருந்தாலும் ஏன் சாய்பாபாவோட பெயர் இவ்வளோ பெரிய புகழ் பெற்றது அப்படின்னா கொடுக்கக்கூடிய தன்மைக்கு பேர் போனவர் அவர் இப்போது ஒருத்தருக்கு நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்குறோம்னாவே எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் தோணுதுன்னா அவங்களோட கர்ம வினையை நம்ம ஏற்றுக்கிறோமோ யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னா அவங்க கர்ம வினையை நம்ம ஏற்றுக்கிறோமோ யாரோ ஒருத்தவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணுறோம்னா அவங்க கர்ம வினையை நம்ம ஏற்றுக்கிறோமோ அப்படின்னே நினச்சி நினச்சி பல சித்தர்கள் ஒரு சில மகான்கள் சித்த புருஷர்கள் இருந்திருக்காங்க ஆனால் அந்த மகான் தன்மையில் இருந்தவர்கள் ஒரு சில பேர் தான் யார் எனக்கு என்னானாலும் பரவாயில்ல மக்கள் நல்லா இருக்கட்டும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் பண்ணவங்க தான் பல பேர் அப்படி மாபெரும் உயர்ந்த நிலையில் இருந்தவங்க தான் ஜீசஸ் இயேசு தனக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் போனாலும் பரவாயில்லன்னு பல பேருக்கு தொட்டு குணப்படுத்தினார் அந்த தன்மையில் வந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடி சாய்பாபா அவர்கள் கொடுக்கும் வள்ளல் தன்மை கொண்டவர் நினச்சா நினச்ச நேரத்தில் காட்சி கொடுப்பவர் ஏதோ ஒரு மூலியமாக நமக்கு தினமும் காட்சி கொடுத்துட்ருக்கிறவர் ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்க மகான் தான் ஷீரடி சாய்பாபா ஸோ அவர் இவ்வளோ பெரிய உயர்ந்த நிலைக்கு போனதுக்கு உண்டான காரணமே நம்ம அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா கொடுக்கறதுல பேர் போனவர் கொடுக்கறதுன்னா என்ன எல்லாத்தையும் தூக்கி கொடுத்து பிசக்காரனாயிருங்க அப்படி சொல்லலை நூறுரூவா சம்பாதிக்கிறீங்கன்னா பத்து ரூபாலேருந்து இருபது ரூபா தாராளமாக கொடுக்கலாம் தப்பே கிடையாது அந்த ஒரு ரூபாய் வச்சு வாழக்கூடிய குடும்பங்கள் எவ்வளோ இருக்குது அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபாய் வச்சு வாழக்கூடிய குடும்பங்கள் எவ்வளோ இருக்குது ஒரு தக்காளி சாதம் அஞ்சு ரூபா தான் ஒரு நாலு தக்காளி சாதம் வாங்கினீங்கன்னா இருபது ரூபா வருது அப்படின்னா ஒரு நாலு பேர் சாப்பாடு வயிறார பசியார அந்த சாப்பாடு கொடுக்கலாம் இந்த தன்மையில் கொடுக்கும் தன்மையில் இருந்ததுனால தான் அவங்க மகான்கள் ஆனாங்க சம்பாதிக்கும் போது சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் சேர்த்து வைக்க தோணலை நாளைய பற்றின யோசனை இருக்கிறனுக்கும் சேர்த்து வைக்க தோணும் நாளைய பற்றின யோசனையே இல்லை இன்றைக்கி இருக்கிறேன்னா சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு எனக்கு பொண்டாட்டி புள்ள குழந்தைங்க இருந்தால் சேர்த்து வைக்கணும் இதை போனோம்னா அதை போகணும்னு தோணும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை இறைவன் இருக்கார் குருநாதர் இருக்கார் பார்த்துப்பார் சத்குருநாதர் இருக்கார்
இது எல்லாத்தையும் தாண்டி மகான்களுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் தவிர வேற இந்த உலகத்தை எனக்கு சம்பாதிக்கணுன்ற அவசியம் எதுவுமே இல்லை. அந்த தன்மைக்கு நீங்க வரலனாலும் பரவாயில்ல, முடிந்த அளவுக்கு அது கொடுங்க. டெய்லி 300 பேருக்கு என்னை மாதிரி நீங்க அன்னதானம் போடுங்க, எந்த சூழ்நிலையும் போடுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல. உங்களால் எவ்வளோ பேருக்கு முடியுமோ கொடுங்க. கொடுக்கும் தன்மைக்கு போனீங்கன்னா உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க. பணம் சேரும், செல்வம் சேரும், நிம்மதி சேரும், சந்தோஷம் சேரும், நிம்மதியான தூக்கம் வரும், நல்ல பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், எல்லாமே பாசிட்டிவாக கிடைக்கும். இதுக்கு என்ன பண்ணணும், கொடுத்து பழகுங்க. நாலு பேர் வாயில் நல்ல வார்த்தை உங்களை பற்றி வரட்டும், உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு போகும். நன்றி, வணக்கம். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது. அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போகுது, அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. எல்லாரும் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.